வணக்கம், வெல்கம் டு அக்கா வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. பாருங்கள், பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ண முடியும், உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இப்போ இந்த பொசு பொசுன்னு பஞ்சு போல் அப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்போ செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான பொருள் தான் இது, ஒரே ஒரு முட்டை போதுமானது. இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த கப்பில் மைதா அளக்குறோமோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா சுகர் பவுடர் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சர்க்கரையை பார்த்திங்கன்னா இந்த தயிர் முட்டையோட நல்லா கலக்கும்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நம்ம கலக்கி விடணும். இப்போ நமக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, முட்டையும் தயிரும் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம வந்து லெமனை வந்து அந்த லெமன் தோலை வந்து லைட்டாக சீவி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம லெமன் அந்த தோல் சீவி இதில் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த லெமனோட ஸ்மெல் இந்த அப்பத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவு மைதா எடுத்திருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு சேர்த்தாச்சு, நம்ம இன்னொரு 1/4 கப் அளவு மைதா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கும், அந்த மாவு பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு அதையுமே நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாங்க. அப்போ செய்யும்போது இந்த மைதா சளிச்சுட்டு சேர்த்துக்காங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம், கோதுமையுமே சளிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மைதா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை கலக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்ச ஆறின பால் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆறின பால் தான் சேர்த்துக்கணும், சூடாக இருக்க பால் சேர்த்துக்காதீங்க. பால் பார்த்திங்கன்னா எனக்கு 1/4 கப் அளவு தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் அப்போ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பொசு பொசுன்னு பஞ்சு போல் வருங்க. நான் வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு நம்ம மாவு தயாராகிடுச்சு, அதே மாதிரி எண்ணெயும் நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த அப்பா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் பொறிக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரி நம்ம அப்பம் பொறிக்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்போ வந்து வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளற மாவு அப்படியே இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுமே பாருங்கள் எப்படி நல்லா பொசு பொசுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து சூப்பரான அப்பம் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் மைதா அப்போ நல்லா பொசு பொசுன்னு தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.